மாயக்கா தோற்றுவிக்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்றாலும் அன்று தொட்டு இன்று வரையில் தமிழ் பள்ளிகள் மீது அக்கட்சி அளவு கடந்த பற்றும் பாசமும் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களைப் போன்று வரும் காலங்களிலும் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக மாயக்கா முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்பதோடு பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையிலும் அது தீவிரமாக ஈடுபடும் என்று மாயக்கா மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் பள்ளி மாணவர்கள் உலகளாவிய நிலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற வகையில் மாயக்கா அனைத்து வகையிலும் நல்ல ஆதரவு வழங்கி வருவது மறுப்பதற்கில்லை. தமிழ் பள்ளிகளின் மீது யார் அவதூறு பரப்பினாலும் அதற்கான முதல் எதிர்ப்பை மாயக்காவே வெளிப்படுத்தும் என்று மாயக்கா மகளிர் பிரிவு தலைவி டத்து மோகன முனியண்டி தெரிவித்தார். இந்நிலையில் நாடு தழுவிய அளவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமது மகளிர் பிரிவின் மூலமாக முதற்கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார். எங்கள் மகளிர் பகுதியிலே நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் மொதல் கேம்பெயினே இந்த தாய்மார்கள் கிட்டையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரவங்க அவங்க வட்டாரத்தில் உள்ள இந்தியர்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நிச்சயமாக நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா தமிழ் பள்ளி வந்து நம்மளோட அடிப்படை உரிமை. அப்போ இந்த உரிமை நம்ம விட்டு போகக்கூடாதுன்னா நம்ம பிள்ளைங்களை முதல் நம்ம வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பணும். அதே வேளையில் மாயக்காவை சேர்ந்த அனைத்து தரப்பினரும் தங்களின் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பவும் தாம் ஊக்குவித்து வருவதாக மோகனா கூறினார். எனக்கு தெரிஞ்சு நிறைய மாயக்கா உறுப்பினர்களோட பிள்ளைங்க வந்து தமிழ் பள்ளியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் தாய் தந்தையாக இருக்கிறவங்க வந்து அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க பிள்ளைங்க வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு. ஸோ பொதுவாகவே தமிழ் பள்ளிகளை வந்து நம்ம இன்னும் வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து சரிப்படுத்தணும். இப்போ நிறைய தமிழ் பள்ளிகள் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இனத்தவர்கள் முக்கியமாக மாயக்காவில் உள்ள உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நிச்சயமாக நம்ம வந்து தமிழ் பள்ளியில உள்ள பங்களிப்பை வந்து நம்ம அதிகரிக்கலாம். மேலும் கிளை பொறுப்பாளர்களின் துணையோடு தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களை அனுப்புவதன் நன்மைகள் குறித்து நகர்ப்புறத்தில் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே நகர்ப்புறங்களில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு சலுகைகளும் வசதி வாய்ப்புகளும் தோட்டப்புற மற்றும் உட்புற பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு காணல் நீராகவே உள்ளதாக அதன் தலைவர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டார். அப்போ அந்த எஸ்டேட்டில் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி மாணவர் பள்ளிங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு திட்டம் போட்டு கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தை பேசி இப்படி இந்த பள்ளிங்கள்லாம் வந்து டவுனுக்கு மாற்றுறதுன்னு ஒரு திட்டம் போட்டு நம்ம செய்யணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்டேட்டில் நீங்கள் இருக்கிற தமிழ் பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வசதி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்படி நம்ம வந்து உதவி செய்யலாம். அவங்களுக்கு வந்து இப்படி கணினி உதவி தேவைப்படுதா, லேப்டாப்பா, இல்லாட்டி இன்டர்நெட் கனெக்ஷன் இப்படி அவங்களுக்கு இருக்கா இல்லையா, அந்த வரை உதவி செய்யலாம்னா. எனவே கட்சியின் தலைமைத்துவத்தின் ஆலோசனையோடு புறநகர் பகுதிகளில் உள்ள மாணவர்களின் வளர்ச்சிக்காக மாயக்கா இளைஞர் பிரிவினர் பல்வேறு யுக்திகளை விரைவில் கையாளவிருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.